ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஈடெக் நண்பன். நம்ம சேனலில் ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சுருக்க வேண்டிய பேசிக் டூல்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடய வரிசையில் போன வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, டெஸ்ட்லாம்பை பற்றி பார்த்தோம். டெஸ்ட்லாம்ப் டைப்ஸ் அண்ட் அதோட யூசர்ஸை பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து சீரியஸ் டெஸ்ட்லாம்பை பற்றி பார்க்க போகிறோம். சீரியஸ் டெஸ்ட்லாம்ப்னா என்ன அப்படின்னா, இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கண்டினியூட்டி டெஸ்டரு. எந்த ஒரு வைண்டிங்கு இல்லை பெரிய கேபிளு இந்த மாதிரி நீங்கள் எதோடைய கண்டினியூட்டி செக் பண்ணணும்னாலும் இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு மோட்டோ இல்லை ஃபேனு அந்த மாதிரி ஒரு ரீவைண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரீவைண்டிங் கடைக்கு போனீங்க அப்படின்னா, இங்கே கண்டிப்பாக இது இருக்கும், இந்த செட்டப்பில் தான் இருக்கும். இதோடைய கனெக்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர்டில் வந்து ஒரு சாக்கெட்டு ஒரு சுவிட்சு வச்சுருக்கோம். ஒரு இன்கண்டிஷன் லேம்பு மாட்டுற மாதிரி ஒரு ஹோல்டரு, அந்த ஹோல்டரில் வந்து ஒரு லைட் வச்சுருக்கோம். இந்த லைட் வந்து நீங்கள் இன்கண்டிஷனில் தான் யூஸ் பண்ணணும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பொதுவாக டெஸ்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணுற எல்லாமே இன்கண்டிஷன் லேம்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரு 60 வாட்ஸு இல்லை 100 வாட்ஸு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாக்கெட்டு ஒரு சுவிட்சு ஒரு ஹோல்டரு அவ்வளோதான். இதில் வந்து நம்ம டெஸ்ட்டு லீடுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 பின் டாப்பில் 2 வயர் மட்டும் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் வந்து ஒரு சீரியஸ் லாம்போடைய செட்டப்பு. இது வந்து கடையில் வந்து பெர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணுறக்காக இந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து தனியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு வயர்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் தான் முக்கியம் நமக்கு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சோர்ஸு அதாவது ஏசி 240 வோல்ட்டு, அதை வந்து நீங்கள் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சோட இன்புட்டில் வந்து கொடுக்குறீங்க. சுவிட்சோட அவுட்டை வந்து சாக்கெட்டோடைய ரைட் சைடு கொடுக்குறோம், சாக்கெட்டோடைய லெஃப்ட் சைடு எடுத்து கொண்டு போய் பல்புக்கு கொடுக்குறோம். அதாவது இந்த சாக்கெட் வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல, அதனால் இது வந்து இந்த லைட்டுக்கு சீரியஸாக இருக்கும். இந்த சாக்கெட்டில் தான் நம்ம வந்து லோடை கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். அப்புறம் லேம்புக்கு வந்து நியூட்ரல் டைரெக்டாக கொடுத்துட்றீங்க. இந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த 2 பின் டாப்பை வந்து இந்த சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 லீடை வந்து நீங்கள் டெஸ்டிங் ப்ரோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து இப்போ எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ சீரியஸ் லேம்ப் வந்து நமக்கு தான் கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு மல்டிமீட்ரு இருக்குது, கிளாம் மீட்ரு இருக்குது, அப்புறம் ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிமீட்டரில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 9 வோல்ட் பேட்ரியோ இல்லை 3 வோல்ட் பேட்ரியோ வச்சு தான் அதை வந்து நம்ம அதில் வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஒரு கேபிளோ ஒரு மோட்டருடைய ரெசிஸ்டன்ஸையோ செக் பண்ணும்போது அந்த 9 வோல்ட்டு இல்லை 3 வோல்ட்டு சப்ளைவை கொடுத்து தான் அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். செக் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதில் வந்து நமக்கு வந்து டிஜிட்டல் நம்பர்ஸில் காட்டிடும், ஓம்ஸோ கண்டினியூட்டியோ எதுவாக இருந்தாலும் நம்பர்ஸில் காட்டும். கொஞ்சம் ஹெவி எக்யூப்மெண்ட்டு, பெரிய பெரிய கேபிளு, பெரிய மோட்டார்ஸு இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம அதை விட இந்த மாதிரி சீரியஸ் டெஸ்ட் லாம்பு இல்லை மெக்கரு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். மல்டிமீட்ரு கிளாம் மீட்டரை விட இதை இன்னும் நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். என்ன நம்பர்ஸில் வந்து நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காது, மற்றபடி அந்த லைட்டோடைய க்ளோவை பொறுத்து நம்ம அதை வந்து மெஷர் பண்ணலாம். ஆனால் இதோடைய ரிசல்ட் ரொம்ப நம்பகமாக இருக்கும். கண்டிப்பாக மீட்டரில் கூட உங்களுக்கு ஃபால்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அக்யூரசி குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஆனால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா இந்த டெஸ்ட் ப்ரோப்ஸில் வந்து சப்ளை இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த சமயத்தில் மட்டும்தான் இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணணும், அது வரைக்கும் ஆன் பண்ணிடக்கூடாது. இல்லை ஆன் பண்ணி இருக்கிற சுவிட்சை மறந்துட்டு இந்த டெஸ்ட் ப்ரோப்பை வந்து காலு கீழே போட்டுறக்கூடாது. வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ளக் பாயிண்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சேஃப்டி, ஏன்னா நம்ம 230 வோல்ட் சப்ளைவாக டைரெக்டாக கையில் பிடிச்சிக்கிட்டு செக் பண்ணுவோம். இதில் அதான் இதில் ஒரே ஒரு மைனஸு. ஆனால் இதோடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். சரி வாங்க, இப்போ வந்து சீரியஸ் லேம்பை வச்சு என்னென்ன செக் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு யூஜி கேபிள் இருக்குது அப்படின்னா, ஒரு யூஜி கேபிளோ இல்லை ஏதோ ஒரு கேபிள், ஒரு பெரிய கேபிளு நல்ல லாங்கில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த கேபிளை வந்து இப்போ டெஸ்ட்டு பண்ணணும்.
அதாவது இன்னரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, இப்போ ஆர்ஒய்பி அப்படின்னு 3 வயர் உள்ளே வந்து போகுது அப்படின்னா இதில் வந்து ஏதோ ஒரு வயர் ஏதோ ஒரு வயரோட ஷார்ட் ஆகிருக்கா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கும் நம்ம இந்த சீரியஸ் லாம்ப் வந்து யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல்னு போகும்போது அவங்க மெக்கர் யூஸ் பண்ணுவாங்க. மெக்கர் வந்து 500 வோல்ட் அந்த மாதிரி இருக்கும். அதில் நம்ம இதில் வந்து 240 வோல்ட் ஏசி வச்சு செக் பண்ணுறோம். மெக்கர் வந்து 500 வோல்ட் டிசி சப்ளை. அதில் வந்து அனலாக் மீட்ரு இருக்கும் ரெசிஸ்டன்ஸை பார்க்குறதுக்கு. ரெண்டும் ஒரே ப்ரொசீஜர் தான், பட்டு இதோடைய அவுட்புட் வேறு, அதோடைய அவுட்புட் வேறு. இப்போ வந்து நம்ம இந்த லேம்ப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒய்க்கும் பிக்கும் இந்த டெஸ்ட் ப்ரோப்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா லைட் வந்து எரியக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த கேபிளை செக் பண்ண போகிறீங்களோ அந்த கேபிளோடைய ரெண்டு எண்ட்லையும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கணும். கேபிள் வந்து தனியாக இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு லீடுக்கும் மாற்றி மாற்றி, இப்போ ஆர்ஒய் ஒய்பி அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது இந்த லைட்டு வந்து க்ளோ ஆகலை அப்படின்னா கேபிளில் எந்த ஷார்ட் சர்க்யூட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி க்ளோ ஆணுச்சு அப்படின்னா உள்ள இன்னரில் எங்கேயோ ஷார்ட் சர்க்யூட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் மோட்ரு, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டராக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபேஸ் மோட்டராக இருந்தாலும் சரி, அதோடைய வைண்டிங்கை வந்து செக் பண்ணலாம். அதோடைய வைண்டிங்ஸ் வந்து இப்போ நீங்கள் சப்ளை வயர்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு டெர்மினல் பாக்ஸ்லேருந்து எல்லா லீடையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு வைண்டிங்ஸ், இப்போ U1, U2, V1, V2, W1, W2 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது தனித்தனியாக ஒவ்வொரு வைண்டிங் செக் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு ஒரு வைண்டிங்க்கும் பாடிக்கும் வச்சு பார்க்கலாம். ஏன்னா இன்சுலேஷன் பெயிலாகி உள்ளுக்குள்ளே ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கா, பாடியோட ஷார்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா எலக்ட்ரிஷியனும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சீலிங் ஃபேனு. சீலிங் ஃபேனுக்கு வந்து இதை வச்சும் பார்க்கலாம். இப்போ ரீவைண்டிங் கடைக்கெலாம் போனோம் அப்படின்னா அவங்க டக்குன்னு எடுத்துகிட்டு போன உடனே நீங்கள் ஃபேனை கொடுத்த உடனே இந்த செட்டிங்கில் போட்டு தான் செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கழட்டிடணும். செக் பண்ணும்போது கண்டன்சரு கனெக்டர் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு ஃபேன் உள்ளேருந்து வர்ற அந்த மூணு லீடோ இல்லை 4 லீடோ அதை மட்டும்தான் செக் பண்ணணும். அதை மட்டும் செக் பண்ணும்போது வைண்டிங் நல்லா இருக்கா, போயிருச்சா, பாடி ஆகிருக்கா எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டியூப்லைட்டி சோக்கெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு காயில் தான். இதெல்லாம் வந்து சீரியஸ்லாம் போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் இது நல்லா இருக்கா போயிடுச்சா அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே மல்டிமீட்டரையும் யூஸ் பண்ணலாம். மல்டிமீட்டரோட இதோடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரியல் லெவலில் போகும்போது இதுக்கு பதிலாக மெக்கர் யூஸ் பண்ணுவாங்க. மெக்கரு மீட்ரு எதை வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மல்டிமீட்ரு மெக்கரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த செலவில் முடியக்கூடிய விஷயம். ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு டூல்ஸ் நமக்கு சீரியஸ் டெஸ்ட் லாம்பு. இதை பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்கள். இது இந்த மாதிரி செக்கிங்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த மாதிரி வீடியோஸ் வரும். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.